வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் பிரஸ் பண்ணுங்க நம்மை நினைத்தபடி மறந்திருப்பான் தன்னை தாண்டா என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த ஒப்பற்ற ஒரே தலைவன் திருமா 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 அன்று ஆண்டவன் தொல் திருமா இன்று நம்மை ஆண்டு கொண்டிருப்பது புது திருமா என்னுடைய பாடலை கேட்டீர்கள் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் வாழுகிற வரலாற்றின் அடித்தளத்தின் உணர்வுகளை வாங்கி சொல்லுகிறேன் திரைப்படங்களுக்கு நான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் உலக தமிழ் குழந்தைகளுக்காக நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன் அதே சொல்லை என் தலைவனுக்கும் சொல்லுகிறேன் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் என்று சொன்னேன் இல்லை இல்லை உலக தமிழர்களின் இதயங்களையே நிலவாக்கி அத்தனை இதயங்களிலும் உன் பெயர் எழுதப்பட்டு விட்டது பாடல்கள் தலைவர்களுக்கு எழுதுவது என்றால் இந்த அறிவுமதி ஒன்று எம் தலைவன் பிரபாகரனுக்கு எழுதுவான் அடுத்து எம் தலைவன் திருமாவிற்கு எழுதுவார் இது இன்றைக்கு அல்ல அவர் எனக்குள் வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிற்று நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் என்னை அவர் பார்க்கிற பொழுதும் அவரை நான் பார்க்கிற பொழுதும் அதற்குள்ளாக ஒரு கண்ணீரின் ஈரம் அது வரலாற்றின் ஈரம் என் அன்பு தலைவனே அண்ணன் அறிவுமதியாக மட்டுமில்லை இனி அக்காள் பானுமதியாகவும் உன் மீதான அக்கறையோடு என் ஆயுள் வரை உன்னை பாதுகாக்கும் தம்பிகளில் ஒருவனாக அண்ணன்களில் ஒருவனாக தங்கைகளில் ஒருவனாக அக்காள்களில் ஒருவனாக தாய்களில் ஒருவனாக தந்தைகளில் ஒருவனாக நான் தொடர்ந்து உன்னோடு பயணப்படுவேன் அது என் கடமை எந்த அடித்தளத்தில் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்பதற்கு காலையில் இங்கே திருமண விழாவில் பார்த்தேன் அம்பேத்கரின் சிந்தனை செல்வன் நீங்கள் திருமாவின் சிந்தனை செல்வன் சிந்தனை செல்வன் அந்த செல்வர்களுக்கு காலையில் நடந்த திருமண விழாவில் நீங்கள் பேசிய பேச்சில் வந்த அறிவில் ஒரு சொல் கூட தடுமாறாமல் தத்தி வந்த அந்த சொல்லையே தாவி பிடித்து இழுத்து அதற்குள்ளாக ஒரு சின்ன திருத்தங்கள் செய்து நீங்கள் செய்த அந்த வரலாற்று அழகு சொற்கள் நானும் தம்பி ராமமூர்த்தியும் வியந்து வியந்து பேசிக் கொண்டிருந்தோம் காலையில் பேசினீர்கள் ரவிக்குமாரும் சிந்தனை செல்வனும் எனக்கு அடுத்து அல்ல எனக்கு அடுத்து என்று சொல்ல வந்த சிந்தனை ஒரு வரலாற்றின் அறிவோடும் மானுடவியல் அறிவோடும் நாம் எதற்காக அரசியலுக்கு வந்தோம் என்ற ஒரு அரசியல் அறிஞனுடைய அம்பேத்கருடைய பிள்ளையாக சிந்தனை செல்வனும் ரவிக்குமாரும் எனக்கு அடுத்து அல்ல எனக்கு இணையானவர்கள் என்று சொன்ன உன்னுடைய தலைமைத்துவ பண்பை விரல் பிடித்து நடப்பேன் அடுத்து சிந்தனை செல்வனும் ரவிக்குமாரும் சுதந்திரமாக செயல்படுத்த சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தேன் எனக்கூற மாட்டேன் விரும்புகிறேன் என்பேன் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கும் விரும்புகிறேன் என்று சொல்லுவதற்கும் இடையில்தான் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் கட்சிக்குள் இடையூறு செய்கிறவர்களை நான் நடவடிக்கை செய்வதில்லை என்று சிலர் என்னிடம் கோபித்துக் கொள்வார்கள் இல்லை இல்லை நாம் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் அதிலே தவறு நிகழலாம் அதற்காக நான் தண்டிக்க மாட்டேன் என்று சொன்ன உன் தாய்மை இருக்கிறதே இந்த தாய்மையின் தலைமைதான் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கும் அது வழிகாட்டக்கூடிய தலைமை சொற்கள் ஏனென்றால் உன்னை ஒரு குரல் கேட்டது தமிழ்நாட்டை விட்டு உன்னை வெளியேற்ற வேண்டும் என்று ஏய் வரலாற்றை யாராவது வெளியேற்ற முடியுமா இந்த மண்ணின் பிள்ளையடாயங்கள் திருமா ஈழத்தில் எம் தலைவன் சென்றபொழுது அங்கே எம் தலைவன் இரண்டு முறை கூப்பிட்டு உரையாடிய உள் கொள்கைக்காரன் எம் திருமா என்பதை தலைவர் பிரபாகரன் உச்சரித்து காட்டி உச்சி முகிர்ந்து பாராட்டிய தலைவன் வரலாற்றில் எம் திருமாவை இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள்ல இன்னும் மூவாயிரம் நாலாயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தந்தை பெரியாருக்கும் மன்னல் அம்பேத்கருக்கும் தமிழ்நாட்டில் என்ன மரியாதையோ அந்த மரியாதையின் வரலாற்று அடையாள முகமாய் திருமா நிலைத்து நிற்பார் தமிழர்களுக்குள்ளாக பிரிந்து போக வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்ய வரவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளாக உழைத்து கொடுத்து விட்டு உங்களிடம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொட்டி கொடுத்து விட்டு கருக்காய் நெல்லையும் தப்பு கதிர்களையும் கொள்ளும் நெல் தேடி வேர்க்கடலை தேடி பிழைத்த எம் ஜனங்களுக்கான ஒரு கிடைக்க முடியாத ஒப்பற்ற தலைவனடா எங்கள் திருமா அவரை வெளியேற்றிவிட்டு நீங்கள் ஆள வேண்டுமா தமிழனுக்கு தமிழன் ஒன்றிணைய இந்த காலகட்டத்தில் திருமாவோடு கைகோர்க்க தவறுகிற எந்த தமிழனும் வரலாற்று பிழை செய்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்புறம் அந்த திருமணத்தில் சொன்னாரு உட்காருங்க உட்காருங்க இப்படி சொல்ல எந்த தலைவனும் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் உட்காருங்க உட்காருங்க என்று நிற்பவர்களை பார்த்து அவர் எதற்காக சொன்னார் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக உட்காருங்கள் நீங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக உட்காருங்கள் நீங்கள் தலைமை ஆசிரியர்களாக உட்காருங்கள் நீங்கள் பச்சமை போடுகிற நாற்காலிகளில் உட்காருங்கள் 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 என்பதற்காகவே நம்மை எழுப்ப வந்த நிற்க வைத்த திரும்பாதான் பல அடையாளங்களை நீங்கள் உட்கார வேண்டும் என்று சொல்கிறார்கள் பறையன் என்று சொல்லுவதற்கு நீங்கள் கூட கூச்சப்படுகிறீர்கள் ஒரு சங்க இலக்கியம் படித்தவன் என்கிற முறையில் நான் சொல்லுகிறேன் தலித் என்ற சொல்லை விட பறையன் என்ற சொல்லுதான் உங்களுடைய வரலாற்று சொல் இனி உன்னை எவன் கேட்டாலும் நான் பறையன் என்று சொல்ல துணிச்சலோடு வரலாற்றின் அறிவோடு நீங்கள் அதை உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை எழுப்புகிற சொல்லாக மாற்றுங்கள் என்ன பறையன் என்ற அவள் கேவலமா தமிழ்நாட்டின் தலைவனடா திருமா என்று சொல்லிவிட்டு புற நானூற்றை தேடிப்பார் முருகனுக்கு அவன் பெயரன் என்று சொன்னேன் விளையாட்டிற்காக சொல்லவில்லை இப்பொழுது சங்க இலக்கியத்தில் தான் நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு சென்னை வாழ்க்கை போதும் என்று சொல்லிவிட்டு அவருடைய ஆட்சிக்குள் தான் வந்து கட்டுப்பட்டு என்னுடைய சூக்கீணனூரில் இருக்கிறேன் அவருடைய ஆட்சி என்றால் என் தொகுதி அவர் அவருக்கு வாக்களித்த விரல்கள் தான் துணிச்சலாக கவிதைகளை தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்னுடைய மரணம் வரை எந்த சாதி தீண்டாமையும் அந்த நிழலும் என் மீது படியாது நான் அடித்தள மக்கள் எவன் எங்கே ஒடுக்கப்படுகிறானோ அந்த இடத்தின் வலியை உள்வாங்கி அந்த குருதியில் என் மையை தொட்டுத்தான் என் கவிதைகளை நான் இளமையிலிருந்தும் எழுதியிருக்கிறேன் இனியும் எழுதுவேன் நான் திருமாவை தலைவனாக ஏற்ற ஒரு தொண்டன் ஒரு இரண்டு முறை உங்கள் தலைவர் அவர்கள் என்னை தேர்தலில் நிற்கச் சொல்லி வற்புறுத்தினார் நான் தேர்தல் விரும்பாதவன் என்று சொல்லி மறுத்துவிட்டேன் ஒரு முறை தினமணியில் விருத்தாசலம் தொகுதியில் விடுதலைச் சிறுத்தைகள் சார்பாக அறிவுமதி நிற்கப் போகிறார் என்ற ஒரு ஊகம் என்று ஒரு ஊடகவியலாளர் பதிவு செய்தார் உடனே இவரிடமிருந்து எனக்கு தொலைபேசி தலைவரிடமிருந்து அண்ணா அப்படி ஒரு விருப்பம் இருந்தால் சொல்லிவிடுங்கள் உடனே நான் அறிவாலயத்திற்குள் போய் கலைஞரர் அனுமதி பெற்று இந்த நொடியே நான் அறிவித்து விடுகிறேன் என்று சொன்ன தலைவர் தொல் திருமாவளவன் அவர் என் மீதான அந்த அன்பை அதில் காட்டினார் அந்த தாய்மையை நான் உணர்ந்து கசிந்தேன் நான் அவருக்கு சொன்னேன் உங்களோடு இத்தனை ஆண்டுகள் பழகுகிறேன் எப்பொழுதாவது நான் அப்படி ஒரு விருப்பத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனா எனக்கு வேண்டுமானால் ஒன்றை தர முடியுமா என்று கேட்டேன் என்ன என்று கேட்டார் உங்கள் விடுதலை சிறுத்தைகளின் கடைசி தொண்டன் என்று ஒன்று இருந்தால் அதை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னேன் எனவே எனக்கும் தலைவருக்குமான அந்த உறவை காலாகாலத்திற்கு அவர் எனக்கு பாவலர் என்ற அடையாளத்தை இன்று போடுகிறார்கள் என்றால் அது தொல் திருமா என்ற என் தலைவன் எனக்கு அளித்த ஒரு தமிழின் சிறப்பாக நான் பார்க்கிறேன் அவருடைய பெயருக்கு முன்னால் எழுச்சி தமிழர் என்று நீங்கள் போடுகிறீர்களே அது நான் அவருக்கு செய்த ஒரு தமிழ் அடையாளம் எனவே எங்கள் இருவரையும் வரலாற்றிலும் பிரிக்க முடியாது என் பாடல் தமிழ் உள்ளவரை என் தலைவரோடு நான் இருப்பேன் அந்த தலைவருக்கு தமிழர் தலைவருடைய விருது எழுச்சி தமிழருக்கு கிடைத்திருக்கிறது அவரும் கடலூர் இவரும் கடலூர் மாவட்டம் அவர் கடலூர் துறைமுகத்தில் தான் ஐயா வீரமணி அவர்கள் பிறந்தார்கள் அவருடைய பெயரால் காலமெல்லாம் தந்தை பெரியாருக்கு உழைத்து 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 இன்றைக்கும் உடல்நிலை தளர்ந்த நிலையிலும் கொள்கை தளராமல் அந்த அழகான அறிவோடு அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு பேசுகிற ஒரு தலைவர் நமது தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் ஊறி வருகிற அறிவில் கைத்தட்டல்களுக்காக பேசுகிற பேச்சாளர் இல்லை திருமா ஒடுக்கப்பட்ட மக்களின் இன்னும் சாதி வெறியிலிருந்து வெளியேறாத தமிழர்களின் மனதை தட்டுகிற பேச்சாளராக இருக்கிற திருமா எல்லாம் தலைவர்களாகி விட முடியாது தலைவர்கள் எல்லாம் பேச்சாளர்களாகி விட முடியாது என்பார்கள் என் தொல் திருமா என்ற இந்த தலைவனை நான் ஒருமுறை தென் மாவட்டங்களில் அங்கே ஒரு நினைவேந்தலுக்காக அவரோடு பேருந்தில் இது மகிழ்வுந்தில் சென்று கொண்டிருந்தேன் அந்த மகிழ்வொந்திலேயே ஒரு தயிர் சோறை சாப்பிட்டு விட்டு உங்களுக்காக உழைக்கிற தலைவன் ஐயா நம் திருமா அந்த பேருந்து பயணத்திலேயே ஒரு சட்டையை கழற்றிவிட்டு இன்னொரு சட்டையை போட்டுக்கொண்டு உங்களுக்காக உழைக்கிறவன் ஐயா அந்த திருமா சில நேரங்களில் செயற்கை சுவாசங்களை வைத்து கொண்டு சுவாசித்து சுவாசித்து உங்களை சுவாசிக்கின்ற தலைவன் தலைவர் திருமா இப்படி ஒரு தலைவன் கிடைக்க மாட்டான் நமக்கு இளைய பெருமாள் என்கின்ற ஒரு நல்ல தலைவர் கிடைத்தார் அன்றைக்கு அவரை காப்பாற்ற தவறிவிட்டோம் கக்கன் என்ற ஒரு தலைவர் கிடைத்தார் காப்பாற்ற தவறிவிட்டோம் ஆனால் தொல் திருமாவளவன் என்ற இந்த தலைவனை எவனும் தொட முடியாது நான் உடம்பில் சொல்லவில்லை வரலாற்றில் சொல்லுகிறேன் என் திருமா இந்த மண்ணுக்கான அடையாளம் தமிழுக்கான அடையாளம் தமிழ் இனத்திற்கான அடையாளம் அந்த அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இல்லை உலக தமிழர்கள் அனைவருக்கும் உள்ளது என்பதை சொல்லி தலைவா நீ வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்